ஈரோட்டிலேருந்து சேலம் போகிற வழியில் சங்ககிரிக்கோட்டை அமைஞ்சிருக்கு ஈரோட்டிலேருந்து இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயும் சேலத்துலேருந்து முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயும் அமைஞ்சிருக்கு இந்திய தொல்லியல் துறையால் பாரம்பரிய சின்னமாக பராமரிக்கப்பட்டு வருது இந்த கோட்டைக்கு போகிறதுக்கு ட்ரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா சேலமில் வந்து ரயில்வே ஜங்ஷன் இருக்குது ஈரோட்லேயும் ரயில்வே ஜங்ஷன் இருக்குது ஸோ இந்த ரயில்வே ஜங்ஷனில் வந்து இறங்கி டைரெக்டாக சங்ககிரிக்கு பஸ்ஸஸ் வந்து அவைலபிளாக இருக்குது இல்லை ஃபோர் வீலரில் போகிற மாதிரி இருந்தால் ஈரோட்லேருந்து இருந்து சேலம் போகிற வழியில் சங்ககிரியில் இந்த சங்ககிரி கோட்டை அமைஞ்சிருக்கு இந்த மலையோட உயரம் வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி முந்நூறு அடி இருக்கும் இந்த மலையோடய உச்சிக்கு நீங்கள் போகணும் அப்படின்னா குறைந்தபட்சம் ஒன்றரை மணி நேரம் இல்லைன்னா ரெண்டு மணி நேரம் ஆகும் மேலே வந்து எந்த ஷாப்ஸுமே கிடையாது அதனால மலை மேலே ஏறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து கண்டிப்பாக வாட்டர் பாட்டில்ஸோடு போகணும் மலை மேலே ஏறக்கூடிய பகுதிகளும் பார்த்தீங்கன்னா வந்து சரியான படிகள் வந்து சில இடத்துல வந்து இருக்காது சில இடத்துல வந்து பாதைகளே கொஞ்சம் கரடு முரடானதாக தான் இருக்கும் கீழேருந்து இருந்து மேலே போகிற வழிகள் முழுவதுமே வந்து குரங்குகள் வந்து அதிகமாக இருக்கும் இது எல்லாத்தையும் தாண்டி நீங்கள் மே போனீங்க அப்படின்னா இந்த பழமையான கோட்டையை பார்க்க முடியும் இந்த கோட்டை விஜயநகர அரசர்களால் வந்து பதினஞ்சாம் நூற்றாண்டில் திப்பு சுல்தானும் ஆங்கிலேயர்களும் வந்து இந்த கோட்டையை அவங்க வசமாக்கிட்டாங்க இந்த கோட்டைக்கு மேலே இருக்கிற இடங்களுக்கு தான் வந்து உருட்டி விட்டான் பாறை தோளு மேடு தொங்க விட்டான் குகை அப்படிங்கிற பேர் வந்து தண்டனை பெறுபவர்களை வந்து சங்கிலியால் வந்து கட்டப்பட்டு கொண்டு போய் இந்த இடத்துல வச்சு தண்டனை கொடுத்திருக்காங்க சுதந்திர போராட்ட வீரரான தீரன் சின்னமலை வந்து ஆங்கிலேயர்களால் இந்த இடத்துல தான் வந்து தூக்கிலிடப்பட்டிருக்காரு இன்றைக்கும் அந்த தூக்கு மேடை வந்து இங்கே காணப்படுது மலை உச்சியில் அனுமார் கோவிலும் அதற்கு பக்கத்தில் வந்து வரதராஜ பெருமாள் கோவிலும் வந்து இருக்குது பழமை வாய்ந்த இந்த கோவிலில் புரட்டாசி மாதங்களில் வர சனிக்கிழமைகளில் வந்து பூஜை செய்யப்படுது மலை மேலே அமைஞ்சிருக்க இந்த மலைக்கோட்டையில் பன்னெண்டு கோட்டை மதில்களும் பத்து கோட்டை நுழைவாயில்களும் இருக்குது புலிமுக வாசல் கல்கோட்டை வாசல் கடிகார வாசல் ரணா மண்டபம் புதுக்கோட்டை வாசல் ரெக்கத்திட்டி வாசல் இடைவெழுந்தான் பாறை கம்பெனி கேட் அப்படின்னு ஒன்பது நுழைவாயில்களை வந்து போனால் பத்தாவது நுழைவாயில் வந்து வரும் இது வந்து கடைசி நுழைவாயில் இந்த நுழைவாயில்குள்ளே போகும்போது பூதமுகம் கஜேந்திர மோட்சம் அப்படின்னு பொறிக்கப்பட்டிருக்கும் எந்த திசையிலேருந்து பார்த்தாலும் ஒரு குரங்கோட உருவம் தெரியவது போல் ஒரு சிற்பம் வந்து செதுக்கி வைக்கப்பட்டிருக்கும் மலையில் இருக்கிற பாறைகள் வந்து அழகான முறையில் செதுக்கப்பட்டு பயன்படுத்தப்பட்டிருக்குது கோட்டை வந்து கட்டுறதுக்காக செங்கற்களும் வந்து உறுதி வாய்ந்த கற்களும் வந்து பயன்படுத்தியிருக்காங்க இந்த கோட்டை வந்து இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறையோட பாதுகாப்பில் இருக்குது சேலம் ட்ரிப்போ ஈரோடு ட்ரிப்போ போகிறவங்க கண்டிப்பாக சங்ககிரி கோட்டைக்கு வந்து ஒரு விசிட் பண்ணிட்டு வரலாம் மூவாயிரம் அடி கிட்டத்தட்ட இருக்கிற இந்த மலை மேலே வந்து ஏறி அங்கே இந்த பழமையான கோட்டையை வந்து பார்த்துட்டு வர்றது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருக்கும்